தருமபுரி பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து எம்பி நிதியிலிருந்து ஒரு கோடியே இருபது லட்சம் ஒதுக்கி இருக்கு தருமபுரி அரசாங்க மருத்துவமனை மருத்துவக் கல்லூரிக்கு ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கு அதே மாதிரி மேட்டூருக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் இருக்கோம் இந்த அரசு மருத்துவமனைக்கு இங்கே இன்றைக்கி வந்து மருத்துவர்கள் ஊழியர்கள் செவிலியர்கள் இங்கே மருத்துவ மேட்டூர் அரசு மருத்துவமனைக்கு வந்து இன்னைக்கு இங்கு இங்கே வந்து இவங்களை பார்த்துட்டு இவங்களோட சேவைக்கு இந்த மாதிரி ஒரு அவசர சூழ்நிலையில் இவங்களுடைய மனிதாபமான செயலுக்கு ஒரு பாராட்டும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் தெரிவித்து அதே மாதிரி இங்கே என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது இது வரைக்கும் ஏதாவது கேஸ் ரிப்போர்ட் ஆகிருக்கான்னு வந்து ஒரு ஆய்வு நடத்தியிருக்கோம் இது வரைக்கும் மேட்டூர் இருந்து எந்த ஒரு பேஷண்ட்டுக்குமே வந்து கொரோனா வைரஸை வந்து பாதிப்பில்லை கோவிட் நைன்டீன் டிசீஸில் யாருமே வந்து இப்போது வரைக்கும் பாதிப்பில்லை ஆனால் இங்கே எல்லாமே தயார் நிலையில் இருக்குது ஐசோலேஷன் வார்டு பார்த்தோம் ஐசோலேஷன் வார்ட்டில் வந்து பதினாலு பெட் வச்சுருக்காங்க அதே மாதிரி தனியாக வந்தால் குவாரண்டைன் பண்ணுறதுக்கு அதுக்காக வந்து நூறு பெட் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இங்கே எல்லாமே தயார் நிலையில் இருக்குது அதே மாதிரி மாஸ்க் இதெல்லாம் இருக்கான்னு இப்போ பார்த்துருக்கோம் இப்போதைக்கு வந்து அவங்க கிட்ட ஸ்டாக் இருக்குது இப்போ நான் இந்த இருபது லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கறது கூட வந்து முக்கியத்துவம் எதுக்கு கொடுத்துருக்குன்னா மருத்துவர்களுடைய பாதுகாப்புக்கு என் நயன்டி மாஸ்க் வந்து பத்தாயிரமும் அதே மாதிரி ட்ரிபிள் லேயர் மாஸ்க் பத்தாயிரமும் பிபி கிட் சொல்லக்கூடிய பர்சனல் ப்ரொடக்ஷன் கியர் அது வந்து ஐயாயிரமும் இது மாதிரி அதற்கான முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம் வெண்டிலேட்டர் ஒன்று கொடுத்துருக்கோம் இது மாதிரியான விஷயங்கள் வந்து மருத்துவர்கள் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் சேஃப்கார்டா இருக்கணும் ஆனால் அவங்க தான் ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் செவிலியர்கள் அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் மருத்துவமனை ஊழியர்கள் இவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்ன்றதுக்காக தான் வந்து அவங்களுக்கு ஒரு நன்றியும் ஒரு பாராட்டுத்தலும் தெரிவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நேற்று நூற்றி நாலு பேர் தான் தமிழ்நாட்டில் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க முந்தா நேற்று நூற்றி நாற்பத்தி ஒம்பது பேர் டெஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பக்கத்து மாநிலத்தெலாம் பார்த்தா அதிக அளவில் வந்து டெஸ்ட் பண்ணி கேசஸ் பாசிட்டிவ் இருக்குது இப்போ இருக்க வரைக்கும் சூழ்நிலையில் வந்து தமிழகத்தில் நாற்பது கேஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்கு பாசிட்டிவாக நம்ம வந்து நான் சொல்லக்கூடியது என்னென்னா நம்ம வந்து தவறுறோமோ அதிகமாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ண மாட்டேன்றோம் அந்த ஒரு இது வந்து எல்லாரும் மனசுலேயும் வந்து ஒரு ஐயம் இருக்குது டெஸ்ட் அதிகப்படுத்தணும் டெஸ்ட் அதிகப்படுத்தினா தான் வந்து நம்மளால் அதிகமாக வந்து நம்ம இது பண்ண முடியும் எல்லாரையும் டெஸ்ட் பண்ணுன்னு சொல்ல யார் யாருக்கு வந்து அந்த அறிகுறிகள் இருக்கோ சிம்டமேட்டிக் பேஷண்ட்ஸை கூட நம்ம டெஸ்ட் பண்ண தவறுமோன்றது தான் வந்து இந்த அரசாங்கத்தின் மேல் நான் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து இருபத்தி தேதி சட்டமன்றத்தில் சொல்லியிருக்காரு இது மின்னல் வேகத்தில் பரவுதுன்னு ஆனால் அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கும் அவர் அறிக்கை விடுறதுக்கும் டெய்லி நம்ம டெஸ்ட் வந்து நம்ம செக் பண்ணி பார்த்தோன்னா ஒன்றாம் நேற்று நூற்றி நாற்பத்தி ஒம்பது நேற்று நூற்றி ஆறு நாலு இது மாதிரியான டெஸ்ட்டு தான் போகுது அந்த டெஸ்ட் வந்து எதுவுமே இன்க்ரீஸ் ஆகல அப்போ அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் அவர் விடக்கூடிய ஒரு அறிக்கைக்குமே வந்து நிறைய வித்தியாசங்கள் இருக்குது அதனால் மின்னல் வேகத்தில் பரவுதுன்னா அப்போ நீங்கள் அதிகமாக டெஸ்ட் பண்ணியிருக்கணும்ல இல்லை அந்த தகவல் வந்து மக்களிடம் வந்து மறைக்கிறீங்களா இதனால் அதிகமாக டெஸ்ட் பண்ணுன்றது வந்து எங்களோட கோரிக்கையாக இருக்குது அது கண்டிப்பாக சுகாதாரத்துறை இனிமேல் வந்து அது சரி செய்யும் என்று நான் நம்புகிறேன் மருத்துவர்கள் இப்போ எங்களுக்கு பாராட்டு கூட தேவையில்லை போராட்ட காலத்தில் வந்து இடமாற்றம் செய்யப்பட்டு அந்த மருத்துவர்களை வந்து பல இடத்துக்கு மாற்றி கொடுக்கணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க நீங்கள் மருத்துவராக இருக்கிறதுனாலையும் எம்பியாக இருக்கிறனாலே இதை கோரிக்கை நீங்கள் நடக்கிறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நேற்று வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு லேப் டெக்னீஷியன்ஸ் ஐநூறு டாக்டர்ஸ் ஆயிரம் செவிலியர்கள் நர்சஸ் வந்து அந்தந்த ஊர்லேயே வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க அது வந்து வரவேற்கத்தக்கது ஆனால் உங்களுக்கே தெரியும் இந்த என் நாடாளுமன்ற பகுதியை சார்ந்த டாக்டர் லக்ஷ்மி நாராயணன் வந்து மரணம் அடைஞ்சார் அது வந்து பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் நான் சொல்கிறேன் அவர் வந்து அந்த போராட்ட காலத்தில் டாக்டருங்களை வந்து அவங்க போராட்ட காலத்தில் வந்து அவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டார் அந்த அந்த ஒரு மன உளைச்சல்லே வந்து அவர் வந்து இறந்துட்டார் அவருடைய நினைவா நான் இந்த அரசாங்கத்திடம் கே கேட்கிறது ஒன்று ஒன்று தான் அதாவது யார் யாரெல்லாம் நீங்கள் அப்போ அந்த மாதிரியான சூழ்நிலையில் ரிவோக் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் அவங்கவுங்க பகுதியிலே இப்போ அவங்கவுங்க வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்தந்த பகுதியிலே அவர்கள் சேவை செய்வதற்கு வந்து நீங்கள் ஒரு உத்தரவு போடணும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர்லாம் இதை ஒரு மனிதாபிமானமாக டாக்டர் லக்ஷ்மி நாராயணனுக்கு செய்யக்கூடிய ஒரு ஒரு லக்ஷ்மி நரசிம்மன் அவர்களுக்கு செய்யக்கூடிய ஒரு நினைவாஞ்சலியாக அது வந்து செய்யணுன்றது வந்து இந்த சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்டையும் வந்து நான் கேட்டுக்கிறேன்